தந்தை மகன் தூயாவை என் பெயராளே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலுறுப்ப மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், அருமைநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், குளோனி சபையின் தலைமை அன்னையின் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சஞ்சீவி 18வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மலையப்பன் 2வது நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், டோமினிக் சாவியோ, பிரான்சிஸ்கா ராணி, ஜெய்சன் ஆண்டன், டால்ஃபெட் ஆண்டனி குடும்ப நலனுக்காகவும் மற்றும் உடல்நலனுக்காகவும், சரஸ்வதி வேலை கிடைக்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரகாசமேரி, மைக்கேல் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாயராஜ், பெர்னத், ஹாரிக்கு செல்வி, கிறிஷ் குழந்தைக்கு கேன்சர் கட்டி குணமடைய வேண்டியும், சின்னசாமி, ஆரோக்கியமரி, மரிய குழந்தை, தெரசு இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வஸ்டர் பிரபாபதி திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், இக்னேஷியஸ் பிரவீன் ஆண்டனி பெயர் கொண்ட நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் சிறப்பாக இன்றைய திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாந்தனுடைய தாய் திருச்சபையானது புனித ஆண்டனி மரிய கிளாரட் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இவர் 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், இயேசு சபையில் சேர்ந்து குருவாக மாறி நற்செய்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று அதற்காக உழைத்தார். எனவேதான் கிளரிஷியன் என்கின்ற ஒரு சபையை ஆரம்பித்தார். இவர் அடிக்கடி சொல்வது, நான் செல்லாத இடங்களில் நாடுகளில் என்னுடைய புத்தகமானது நற்செய்தியை பரப்பும் என்று சொன்னார். எனவே அன்னை மரியாளை பற்றி, நற்கரணையை பற்றி அதிகமான புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கின்றார். அதற்கென்று தனியாக ஒரு அச்சகத்தையும் ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் வெவ்வேறு யுக்திகளை கடைபிடித்து நற்செய்தி அறிவித்தவர் புனித ஆண்டனி மரிய கிளாரட். எனவே அவருடைய நினைவை சிறப்பிக்கின்ற நாளில் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த ஆர்வம், அந்த இயக்கம் நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் அதிகமாக பெருக வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். புனித ஆண்டனி மரிய கிளாரட் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலிலே ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெயிப்போமாக.
அருள் உருவான இறைவா, புனித துணி மறிய கிளாரட்டுக்கு ஆழ்ந்த அன்பையும் பொறுமையும் கொடுத்து மக்கள் நடுவில் நற்செய்தி அறிவிப்பதில் அவரை திடப்படுத்தினேன். அப்பணியை தொடர்ந்து ஆற்று துறவர சபை ஒன்று நிறுவவும் அவருக்கு துணை புரிந்தேன். இப்புனிதரின் பரிந்துரையாலும் முடிய விருப்பத்தை நாடவும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குவதில் ஊக்கத்துடன் ஈடுபடவும் எங்களுக்கு அருள் புரியும். உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 12, 15, 17, 19, 20-21 முடியும். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இருந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதரின் வழியாய் வரும் அருங்கொடியையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்துகிறது என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும். கொடியையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிகுக உறுதியாக நம்பலாம் என்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சமையல் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. அவருக்கு நன்றி செலுத்துவேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாடம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். Thank you.
மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்த இருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 35 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வருந்தி கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வருந்தி கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2 காவல் வேளையில் வந்தாலும் 3 காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, காலங்காலமாக நாம் காத்திருப்பது, நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே. இந்த வருகையின் போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். விழிப்போடு இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, விழிப்போடும் ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய அனைத்து ஓமைகள் அல்லது இறுதி தீர்ப்பை பற்றி சொல்லுகின்ற ஓமைகள் அல்லது 2 வருகை பற்றி சொல்லுகின்ற ஓமைகள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்தமாக தயாரோடு இல்லாதவர்கள், விழிப்போடு இல்லாதவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாபத்தையும் அழிவையும் பெற்றுக் கொள்வார் என்பது நற்செய்தியும் திருச்செவியும் சொல்லுகின்ற படிப்பணியாக இருக்கின்றது. சரி, இந்த ஆயத்தமாக விழிப்போடு இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து சொல்வது, அப்படி விழிப்போடு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவரே பணிவிடை செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணிவிடையை பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய பாராட்டினை, அவருடைய நற்பெயரினை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பது இயேசு கொடுக்கின்ற வாக்குறுதியாக இருக்கின்றது. யாரெல்லாம் விழிப்போடும் அல்லது ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இடையை வருந்தி கட்டி கொள்ள வேண்டும். இதற்காக இடையை வருந்தி கட்டி கொள்ள வேண்டும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதிகமாக தொங்கல் ஆடை அணிந்திருப்பார்கள், இடுப்பிலே கயிறு கட்டிருப்பாங்க. இந்த வேலை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இடையை வருந்தி கட்டி கொண்டிருப்பார்கள். எனவே தயாராக இருக்க வேண்டும். எந்த வேலை இருந்தாலும் அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எரிகின்ற விளக்கானது ஒரு மனிதன் விழிப்போடு இருக்கின்றான், தயாராக இருக்கான் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த இடையை வருந்தி கட்டி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான அடையாளமாக நம்முடைய இதயமானது பாவத்திலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பாவமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, தீமையற்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் இடையை வருந்தி கட்டி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தயாராக இருக்கின்றோம் என்பதிலே அர்த்தமாகும்.
அதே போல இந்த விளக்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய நற்செயல்களை குறிக்கின்றது. எல்லா காலங்களிலும் நல்ல செயல்களை செய்து நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த விளக்கானது என்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவை அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தயாராக இருக்கிறேன் என்பதற்கு, விழிப்போடு இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மரிய ஆண்டனி மரிய கிளாரட் அவருடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது, அவர் தான் விழிப்போடு இருந்தது மட்டுமன்றி, ஆயத்தமாக இருந்தது மட்டுமன்றி, அவரோடு இருந்த மக்களையும் விழிப்போடும் ஆயத்தமாக வைத்திருந்தார். குறிப்பாக கியூபா நாட்டிலே தலைநகரிலே அவர் ஆயராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட தாறுமாறு கல்யாணங்களை அவர் சீர்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் கொண்டு வந்து விழிப்போடு இருக்க, ஆயத்தமாக இருக்க அவர்களை தயார்படுத்தினார். இன்னும் குறிப்பாக தன்னுடைய நர்சரின் வழியாக ஏழை மக்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதிலே, மருத்துவம் கொடுப்பதிலே அதிகமாக வாழ்வினை செலவிட்டவர் புனித ஆண்டனி மரிய கிளாரட் அவர்கள். எனவே அன்புக்குரியவர்கள், என்று நம்முடைய வாழ்வினை சற்று சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்தால் என்னுடைய வாழ்வு தயாரான ஒரு வாழ்வாக, விழிப்போடு இருக்கின்ற ஒரு வாழ்வாக, அவரோடு செல்லக்கூடிய தகுதியான ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இனி அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வினை மாற்றமைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையை பிடித்து அவரோடு செல்ல தகுதியானவர்களாக நம்மையே மாற்றிக்கொள்வோம். அந்த வாழ்வுதான் அவருடைய பணிவிடையை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதியாகும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இன்று வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனுரூப கொடுக்கும் திருப்பலி எல்லா போல தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித துணி மரிய கிளாரட்டுடைய விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். எங்கள் ஆண்டவருடைய பாடுகள் நினைவாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிக்கேற்ப தியாக வாழ்வாழயங்களை செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கேற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் போது உம் அருட்படைகளுக்கே மடிமூடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்து நின்று கிடத்திற்கரிய மகிமையின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிதூதரோடும் திரளான புனிதரின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நமது தூயாவை பிழந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் உம்முடைய வல்லமையும் இந்த ஆற்றலையும் நிறைவாக இந்த நாள் முழுவதும் பெற்றுக் கொள்வதற்காகவும் மேலும் சிறப்பான விதத்திலே தங்களுடைய தேவைகளுக்காக ஜபிப்பதற்காக வந்துள்ள இங்குள்ள இறை மக்கள், இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக பக்தியோடு விசுவாசத்தோடு இத்திருப்பலி காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில்நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது மிரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயனம் ஆட்சி மிக்க மறியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர்
புனித அப்போஸ்தலர், இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஆண்டனி மரிய கிளாரட், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இரு அரசு வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரள்ளும், எங்களை சோதனை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிட்டு நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுடைய இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுடைய இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவரின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விழிப்போடு ஆயத்தமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய பராமரிப்பையும் கொடுக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்ற அனைவரும் தேறு பெற்றோர். I do.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, புனித அந்தோணி மரிய கிளாரட் நற்செய்திக்காக அயராத உழைத்து தம் வாழ்வையே அர்ப்பணித்துள்ளார். இப்பொழியினாலும் எங்களை உண்மையான விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நாங்கள் அதை எங்கும் சொல்லாலும் செய்யலாலும் அறிக்கையிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.
தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. தருளத்திற்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் வச்சிக்கப்படுவதாக. நீரான்பட்டவரே புனித எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை பெயராலே அமைப்பறிய வாழ்கள்.